இறையேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே மாதத்தினுடைய கடைசி நாள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இறையேசுவினுடைய இரக்கத்தினால் வழிநடத்தப்படுகின்ற குடும்பங்களாக மக்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்றைய நாளின் சிந்தனைகளாக லூக்கா எழுதிய நெற்செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினாறு தொடக்கம் முப்பது வரையான பகுதிகளில் நம் ஆண்டவர் இயேசு கிரேசு நாசரேத்தில் புறக்கணிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலே ஜேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு செல்கின்றார் இவ்வாறாக அவர் சென்ற பொழுது அங்கே இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு கொடுக்கப்படுகிறது அதில் பிரித்து பின்வரும் பகுதியை அவர் வாசிக்கின்றார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நெற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று அந்த ஏட்டிலே குறிப்பிடப்பட்டுவதையும் பின்பு அதனை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு சொல்லுகின்ற விளையம் அப்பொழுது அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறியது என்கின்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு வாழ்வு அல்லது அவருடைய கலிலேய பணி அல்லது அவருடைய பணியின் தொடக்கத்தின் பொழுது நடந்த ஒரு சம்பவம் தான் இது எவ்வாறாக ஒரு நிறுவனமோ ஒரு பாடசாலையோ அல்லது ஒரு கல்வி கழகமோ ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய மோட்டோ அல்லது அவருடைய விஷன் அல்லது அவர்களுடைய மிஷன் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நம் ஆண்டவர் இயேசு கிரீஸினுடைய பணியினுடைய நிகழ்வு எவ்வாறு அமையப்போகிறது அல்லது அவருடைய பணியினுடைய மேனிஃபெஸ்டோ அல்லது அவருடைய எண்ணம் அவருடைய விஷன் அவருடைய தூர நோக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஏசாயாவினுடைய இறைவாக்கு பகுதியில் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசித்து அதிலிருந்து தன் வாழ்வை தொடங்குகின்றார் பாருங்கள் பிரியமான சகோதரங்களே முதலாவதாக ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஆகவே ஆண்டவருடைய ஆவி இறைவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டிய ஒருவராக அல்லது வழிநடத்தப்படுகிற ஒருவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல மாறாக இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தந்தையினுடைய பணியை செய்து அவருடைய வாழ்வுக்குரிய தன்மைகளை இந்த உலகத்திலே பரப்புதல் இரையாட்சியின் பணி என்று முதலாவதாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக அவர் இவ்வாறு ஒரு அருள் பொழிவை ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒருவருக்கு அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற முதலாவது பணியை தொடங்குகின்றார் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது வெறுமனை வார்த்தைகளால் அல்ல மாறாக வாழ்வாக அது மாறும் என்று அடுத்து வருகின்ற மூன்று நான்கு ஐந்து வரிகள் சொல்லி நிற்கின்றது இந்த நல்ல அறிவிக்கின்ற பணி என்பது வெறுமனை வார்த்தைகளில் அல்ல நன்றாக உணவடைந்து கொள்ளுங்கள் நன்றாக கொள்ளுங்கள் நன்றாக இருந்து கொள்ளுங்கள் நல்லவர்களாக என்று சொல்லுவது மட்டுமல்ல மாறாக அதனை வாழ்வாக மாற்றுகின்ற பணியை ஆண்டவர் இங்கே அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் ஏழைகளுக்கு நெற்செய்தி அறிவிப்பது சிறைப்பட்டோர் விடுதலை அறுவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஆகவே வெறுமனே வெறும் வார்த்தைகளை கடந்து ஆண்டவர் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் அவர் பார்வையற்றவர்களை குணப்படுத்துகின்றார் செவிடர்களை குணப்படுத்துகின்றார் முடவர்களை குணப்படுத்துகின்றார் இறந்தவர்களை இவ்வாறாக அவருடைய வார்த்தை வெறுமனை வார்த்தையாக இல்லாமல் அந்த வார்த்தை வல்லமை மிக்கதாக எவ்வாறு வல்லமை மிக்கதாக இருக்கிறது அதை இறைவனுடைய ஆவியை பெற்றுக் இறை ஆவியின் வல்லமையினால் இறைமகன் மகன் ஜேசு இந்த வல்ல செயல்களை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் சொல்லுகிறார் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய அனுப்பவும் ஒடுக்கப்படுதல் என்பது பெருமனே இந்த உலகத்தினுடைய அரசியல் ஒடுக்குமுறைகளை கடந்து ஆன்மீக ரீதியாக அல்லது சாத்தானினுடைய கட்டுகளுக்குள்ளே இருக்கின்றவர்களை அவர்களை விடுவிக்கவும் என் பிரியமானவர்களை சமுதாயத்திலால் ஒதுக்கப்படுகிறவர்களை சமுதாயத்தினால் புறம்பாக தள்ளப்படுகிறவர்களை அது சாதியாக இருக்கலாம் அல்லது பணத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைப்பாடுகளாக இருக்கலாம் அல்லது அவர்கள் சமுதாயத்தில் தீண்டப்படாத ஒரு சமூகமாக இவ்வாறான ஒடுக்குமுறைகளை கடந்து சில இடங்களிலே பெண்களுக்கு கூட ஒடுக்குமுறை ஆண்கள் தான் ஆண் ஆதிக்கம் என்று சொல்வார்கள் ஆண்கள் தான் எல்லாவற்றையும் செய்யும் இவ்வாறான பல்வேறுபட்ட ஒடுக்குமுறை சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒடுக்குமுறைகளை அவர் தகர்த்து அறியவும் மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறார் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புதல் இவ்வாறாக பல்வேறுபட்ட கட்டுகளுக்குள்ளே இருக்கின்றவர்கள் பல்வேறுபட்ட எண்ண அலைகளுக்குள்ளே அல்லது சுயநலமான சுய போக்கான கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்களை விடுதலை செய்து அனுப்பவும் மீண்டுமாக ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமட்டு அறிவிக்கவும் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய வருகை ஆண்டவர் இறைவனுடைய அல்லது அந்த கடைசி நாட்களிலே நடைபெறப் போகின்ற அந்த தீர்ப்பு பற்றிய ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கவும் ஆண்டவர் தயங்கவில்லை இதுதான் அவருடைய பணியாக இருந்தது இதுதான் அவருடைய வாழ்வாக இருந்தது இதுதான் அவருடைய முழுமையான எண்ணமாக இருந்தது இதுதான் அவருடைய முழுமையான ஒரு மக்கள் மத்தியில் சென்று பணியாற்றுகின்ற ஒரு வெறுமனை பரப்புரைகளை கடந்து பணித்தளம் நோக்கியதாக இருந்தது என் பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வாறாக ஆண்டவருடைய பணி இருந்தால் நானும் நீயும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டோம் என்றால் அதே பணியைத்தான் நானும் நீயும் செய்ய அழைக்கப்படுகின்றோம் வெறுமனைகளில் வார்த்தைகளில் அல்லாமல் செயல் வடிவம் உள்ள கிறிஸ்தவர்களாக மாற இறைவனிடத்திலே வரங்கேட்டு இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிப்போமாக வல்லமையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே நீர் உம்முடைய பணியை இவ்வுலகில் ஆரம்பிக்கின்ற பொழுது இறை வல்லமையை பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை பெற்று நீர் தந்தையாம் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் இன்றைய நாளிலும் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய ஆவியின் வல்லமைகளையும் பெற்றவர்களாக பயணிக்கவும் வாழ்க்கையில் வார்த்தைகளை கடந்து செயல்வடிவம் கொடுக்கின்ற கிரீஸவர்களாக ஏழைகளுக்கு நற்செய்தி அளிக்கவும் இவ்வாறாக சுரைப்பட்டு மனித வாழ்விலே பல்வேறுபட்ட நிலைகளில் கட்டுக்களோடு இருக்கிறவர்களை விடுதலை கொடுக்கின்ற அந்த சிறந்த திறந்த மனநிலை பாங்கையும் எங்களுக்குள்ளே நீர் உருவாக்குவீராக வெற்றியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடி நிற்கின்றோம் ஆமென்